ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபி ஹாலிவுட். இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட் த்ரில்லர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவிஸ் எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க மூவி ஜீப்பர் க்ரீப்பர்ஸ் ரீபோர்ன் 2022 ரிலீஸாக இருக்குது. 23 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் வந்து தொடர்ந்து 23 நாட்கள் மனிதர்களை கொடூரமாக வேட்டையாடுற ஒரு அரக்கன். இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படம் டோட்டலாக 4 பார்ட்டாக ரிலீஸாக இருக்குது. 3வது பார்ட் மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது, மற்றது எல்லாமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. பயங்கரமான ஹரர் மூவி. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவிஸை விட இந்த படம் வந்து கொஞ்சம் சுமார் தான், ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 2.5. நம்பர் 9, கோல்ட் ஸ்கின். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஹீரோ வந்து வானிலை ஆய்வாளர். அண்டார்டிகா பகுதிகளில் ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு ஐலாண்டில் லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ்ல வேலை செய்யறதுக்காக நம்ம ஹீரோ அங்கே போறாரு. அங்கே தங்கியிருக்க ஹீரோட வீட்டை வந்து நைட் டைம்ல ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகங்கள் வந்து தாக்க ஆரம்பிக்குது. இந்த மிருகங்கள் என்ன, எதுக்காக ஹீரோவை தாக்குது, ஹீரோ இந்த மிருகங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதைக்களமா இருக்கும். அட்டகாசமான ஹரர் த்ரில்லர் மூவி, ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. நம்பர் 8, ஹவுல். 2015 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லண்டன்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கு. அதில் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் வந்து சடனாக ஸ்டாப் ஆகுது. என்னாச்சுன்னு சொல்லி டிரைவர் இறங்கி பார்க்குறாரு. ஒரு மான் வந்து ட்ரெயினில் அடிபட்டுருக்கு. ஸோ அதை எடுத்து போட்டு கிளம்புறப்ப ஓனாய் பிளஸ் மனிதன் ரெண்டும் கலந்த வித்தியாசமான மிருகத்தால் இந்த டிரைவர் வந்து தாக்கப்படுறாரு. இந்த மிருகன் ட்ரெயினில் இருக்க பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரையும் வேட்டையாட ஆரம்பிக்குது. இந்த மிருகத்துக்கிட்டிருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதைக்களமாக இருக்கும். சூப்பரான வேர்வல்ஃப் மூவி. ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் அட்டகாசமாக இருக்குது. 1.5 மணி நேரம் தான் மொத்த படமுமே. எங்கேயுமே போர் அடிக்காமல் செமையாக கொண்டு போயிருக்காங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.4. நம்பர் 7, எஸ்கேப் ரூம் டோர்னமெண்ட் ஆஃப் சாம்பியன்ஸ். 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட முதல் பாகத்தில் ஜோயி அண்ட் பென் வந்து எஸ்கேப் ரூம்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. தப்பிச்சு வந்த ரெண்டு பேருமே இப்போ எஸ்கேப் ரூம் டோர்னமெண்ட்டில் திரும்பவும் கலந்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாருமே பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இவங்களோட பிளான் வந்து தப்பாகுது, திரும்பவும் இந்த கேமில் போய் மாட்டிக்கிறாங்க. ஆல்ரெடி எஸ்கேப் ரூமில் விளையாடி ஜெயிச்ச சாம்பியன்ஸை வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு வந்து இந்த கேமை விளையாட வைக்கிறாங்க. ஒன்று இந்த கேமை விளையாடணும், இல்லைனா சாகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த எஸ்கேப் ரூம்லேருந்து யாரெல்லாம் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படியோ சேம் அதே மாதிரி தான் இந்த படமும் சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 5.7. நம்பர் 6, ஸ்டிச்சஸ். 2012 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சின்ன பையனுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி நடக்குது. இவன் பேர் தான் டாம், இவன் தான் படத்தில் ஹீரோ. பர்த்டே பார்ட்டிக்கு டாமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இங்க இருக்க குழந்தைகளுக்கு சிரிப்பு காட்டுறதுக்காக ஒரு க்ளோனை வர வச்சிருக்காங்க. பட் இங்க இருக்க குழந்தைகள் பண்ண ஒரு சில வேலைகளால இந்த ஜோக்கர் வந்து இறந்து போயிடுறான். டாமோட கண்ணு முன்னாடியே நடந்த இந்த சம்பவம் வந்து அவனை ரொம்பவும் பாதிச்சிருக்கு. இப்போ 6 வருஷங்கள் கடந்து ஓடிச்சு, ஹீரோக்கு திரும்பவும் பர்த்டே பார்ட்டி நடக்குது. அன்னைக்கு இந்த குழந்தைகளால் கொல்லப்பட்ட ஜோக்கர் வந்து தான் சாவுக்கு காரணமானவங்களா பழிவாங்க வந்திருக்கான். ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஜோக்கர் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். சூப்பரான காமெடி த்ரில்லர் மூவி. பட் இந்த படம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.7. நம்பர் 5, ஃபைனல் டெஸ்டினேஷன். 2000 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பாரிஸை சுற்றி பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்ளைட்டில் எல்லாருமே ஏறிடுறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்திலே ஃப்ளைட் வெடிச்சு எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. பட் இது வந்து உண்மை இல்லை, ஹீரோக்கு இந்த விஷயம் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ அலெக்ஸ் வந்து பயந்து போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு அந்த ஃப்ளைட்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. ஹீரோ நினச்சா மாதிரியே அந்த ஃப்ளைட் வெடிச்சு எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஆக்சிடென்ட்லேயே இறந்துருக்கணும், அதுதான் விதி. பட் விதியை ஏமாற்றி தப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விதி வந்து மரணத்திலிருந்து தப்பிச்ச ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சாவடிக்க துரத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். பயங்கரமான த்ரில்லர் மூவி, ரத்தம் தெறிக்க தெறிக்க படம் வேற லெவல்ல இருக்கு. இந்த படம் செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. இது வரைக்கும் மொத்தமா 5 பார்ட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.7. நம்பர் 4, பேனிக் ரூம். 2002 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹஸ்பண்டுகிட்ட இருந்து விவாகரத்து பெற்ற ஒரு பெண்மணி தான் ஹீரோயின். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க நியூயார்க் சிட்டிக்கு புதுசாக ஒரு வீட்டு குடி வந்திருக்காங்க. இவங்க வீட்டில் பேனிக் ரூம்னு சொல்லப்படுற ஒரு செக்யூரான ரூம் ஒன்று இருக்கு. அதை உள்ளிருந்ததை லாக் பண்ண முடியும். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டா எவனாலையுமே திறக்க முடியாது, அந்த அளவு செக்யூரான ரூம். நைட் 1 மணி வாக்கில் ஒரு 3 திருடங்க இவங்க வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து பொண்ணை கூட்டிட்டு அந்த பேனிக் ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த திருடங்க திருடு வந்திருக்க விலை உயர்ந்த பொருளும் அந்த ரூம்ல தான் இருக்கு. இந்த திருடனுக்கிட்ட மாட்டிக்கிட்ட ஹீரோயினும் அவங்களோட பொண்ணு எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதையா இருக்கும். அட்டகாசமான ஸ்டோரி லைன், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமே படம் சூப்பரா மூவ் ஆகும், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.8.
நம்பர் 3 டெத் ப்ரூஃப் 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாலிவுட்ல கார் ஸ்டண்ட்மேனா ஒர்க் பண்றவர் தான் மைக். இவரோட கார் பாக்குறக்கே படு பயங்கரமா இருக்கும். பொண்ணுகளை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த காரை வச்சு அவங்க மேல பயங்கரமா அடிச்சு அவங்களை சாவடிச்சு அதை ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியா ஆக்சிடென்ட்களை பண்ணி கொலை பண்ற மைக் வந்து ஒரு 3 பொண்ணு கிட்ட மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் மைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். ஸ்டண்ட்மேன் மைக் கேரக்டர்ல வந்து கர்ட் ரசில் தான் நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும் அவரோட ஆக்டிங். இந்த படத்துல பிளட் சீன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குங்க. குவென்டின் டாரண்டினோ தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி லைன் வந்து சிம்பிள் தான், பட் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முழு படத்தையும் பார்த்துருவீங்க. அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. வயலன்ஸான விஷயங்களை கூட நம்மளை ரசிக்க வச்சிருப்பாரு டேரக்டர் குவென்டின் டாரண்டினோ. படம் சூப்பராக இருக்கு, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7. நம்பர் 2 த இன்விசிபிள் மேன் 2020 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து மிகப்பெரிய பணக்காரன் அண்ட் ஒரு திறமையான சயின்டிஸ்ட். பட் ஒய்ஃப் ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சு கொடுமை பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியில வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அப்பாடா ஒரு வழியே செத்து ஒளிஞ்சா இனி நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க, வாட்ச் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஏற்படும் பிரச்சனைகள், அதை எப்படி ஹீரோயின் ஃபேஸ் பண்றாங்க, இதெல்லாம் இந்த மூவியோட ஸ்டோரியா இருக்கும். ஹாலோவீன் படம் இருக்கு பாத்தீங்களா, சேம் அதே மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இது. பயங்கரமான ஹாரர் அண்ட் த்ரில்லர் எலமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங். இந்த படம் வந்து ஃபேண்டப்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.1. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க மூவி எ குவைட் பிளேஸ். 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு கொடூரமான ஏலியன் கூட்டம் வந்து இந்த உலகத்தையே ஆக்கிரமிச்சிருச்சு. இந்த ஏலியனுக்கு வந்து கண்ணு தெரியாது, சவுண்டை வச்சுதான் மனிதர்களை வேட்டையாடிட்டு இருக்கு. உலகம் முழுக்க பரவி இருக்க இந்த ஏலியன் கூட்டத்துக்கிட்ட இருந்து ஒரு ஃபேமிலி மட்டும் தப்பிச்சு எந்த சத்தமும் போடாம சைகை பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி வந்து எப்படி சர்வை பண்ண போறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த படத்துல டைலாக்ஸே இருக்காது, யார் வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமே பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க. சூப்பரான படம். இந்த படத்தோட ரெண்டு பார்ட்டுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.5. கைஸ் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி பேனிக் ரூம் அண்ட் டெத் ப்ரூஃப். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.